திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உலகம் முழுவதிலும் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, போக்குவரத்தெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடந்த சில மாதங்களாக பல்விதமான பிரச்சனைகளுக்குள்ளே உலக நாடுகள் அனைத்தும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக நாடுகளுக்கு ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டிற்கு செல்வது என்பது ஒரு கடினமான காரியமாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சுமார் 400,000 கப்பல் வேலையாட்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு, சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. ஆகவே நாம் இதற்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா கொள்ளை நோய் நிமித்தமாக சுமார் 400,000 அதிகமான கப்பல் வேலையாட்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு, சொந்த நாடுகளுக்கு, இல்லங்களுக்கு போக முடியாமல் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்த சூழ்நிலையிலே தவித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு மறுபடியும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக தடைகள் மாற்றப்பட இந்த கொள்ளை நோய் முற்றிலும் அழிக்கப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பொருளாதாரம் வீழ்ந்து போன சூழ்நிலை, மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கு மிகப்பெரிய போக்குவரத்து பிரச்சனை என்று சொல்லி பல விதங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, கோடிக்கணக்கில் உயிரிழப்பு, பொருட்சேதம் ஆண்டவரே, தகப்பனே வேலை இழந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வெளிநாடுகளிலே ஆண்டவரே தங்கியிருந்து ஆண்டவரே தங்கள் பணிகளை செய்கிற பலவிதமான மக்கள் இதிலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கப்பலிலே பணி செய்யக்கூடிய கப்பல் வேலையாட்கள் சுமார் 400,000 அதிகமான பேர் உலகம் முழுவதிலும் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு, தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் சுவாமி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திலும் சரி ஆண்டவரே, அந்நிய நாடுகளிலும் சரி, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு செல்வது என்பது தற்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக காணப்படுகிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த சூழ்நிலை மாறி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிற இந்த கப்பல் வேலையாட்கள் மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்வதற்கு தங்களுடைய ஆண்டவரே உடன்பிறப்புகளை, உற்றார் உறவினர்களை, மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்கு நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரும் நாட்களிலே நாம் மாற்றங்களை பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.